அடுத்தது வந்து முத்து குமரசாமி பிள்ளை தமிழ் பற்றி அணைச்சபுறோம் படிக்கப்போகிறோம் எழுதியவர் வந்து குமரகுருபர் பிரத இவர் திருவை சார்ந்த திரு பிறந்தவர் காசில் குமரசாமி மடம் நிறைவினார் இதன் கிளை திருப்பணந்தல் மாடமாக திகழ்கின்றது பதினேழாம் நூற்றாண்டு வடமொழி தமிழ் இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் இவர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கழிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதி நெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இது அவர் எழுதிய நூல்கள் இது பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் வந்து தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கிகளில் ஒன்றுதான் எது பிள்ளைத்தமிழ் இறைவனையோ அல்லது தலைவரையோ இறைவனையே பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர் பிள்ளைத்தமிழில் இறைவனையோ அல்லது தலைவரையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு குழந்தையாக கருதி பாடப்படுவதுதான் பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் அமைந்து பருவத்துக்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் பிள்ளைத்தமிழ் பாடப்பெறும் இப்போ ஒவ்வொரு பருவத்தில் பத்து பாடங்கள் என பாடல்கள் விதம் பத்து பருவங்களுக்கு பத்து இன்று பத்து என்ன வரும் நூறு நூறு பாடல்கள் பிள்ளைத்தமிழில் பாடப்பெறும் இந்த ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக பிரிப்பார் அப்போ பிள்ளைத்தமிழை எது எப்படி பிரிப்பர் அப்படின்னு கேட்டால் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என ரெண்டு பிள்ளைத்தமிழ்களாக நினைச்சுவார் பிரிப்பார் கடைசி மூன்று பருவங்கள் மட்டும் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் மாறுபடும் கடைசியில் பத்து வரக்கூடியதில் மோ லாஸ்ட்டு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒம்பது பத்து அந்த மூணும் எது மாறும் ஆண்பாலுக்கும் மாறும் பெண்பாலுக்கும் மாறி காணப்படக்கூடியதாக வாமியோ இப்போ நம்ம பாடலுக்கு வர நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பிள்ளை தமிழ் பாடலை பார்ப்போம் பரு சிறு கிங்கணியோடு அப்படின்னா செம்மையான திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிணிகளோடு கிங்கிணிகளோடு சிலம் கலந்தாட சிலம்புகளும் சேர்ந்து ஆட சிலம்பு கலந்தாடன சிலம்புகளும் சேர்ந்து ஆட திருவரையறை ஞானரை மணியோடு இடையில் அரை அரைஞான் மணியோடு இடையில் கட்டப்பட்ட அந்த அரைனார் மணியோடு ஒளி திகழ் அறை வடவா வடமாட ஒளி வீசுகின்ற அரை வடங்கள் பைம் பொன் அசும்பி தொந்தியோடு பசுமையான பொன் என ஒளிரும் தொந்தியுடன் கூடிய சிறு பண்டி ச சரிந்தாட சிறு வயிறு சரிந்தாட அந்த சிறு கட்டப்பட்ட அந்த தொந்தியோடு கட்டப்பட்ட அந்த சிறு சிறு வயிறு சரிந்தாட பட்ட நூதல் மொழி பொட்டோட பட்டம் கட்டிய நெற்றில் விளங்கும் பொட்டுடன் பிரத பட்டம் கட்டிய நெற்றில் நெற்றி பகுதியில் கட்டப்பட்ட விலங்கும் அந்த பொட்டுடன் வட்டம் சுட்டி பதிந்தாட வட்ட வடிவமான சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் கம்பிகளில் உருவான குண்டங்களும் குண்டலங்களாக காதில் அணியக்கூடிய அந்த இது குலை காத மசைந்தாட அந்த காதின் குலைகளும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சி கட்டப்பட்ட சூழிய கொண்டையும் தலை உச்சி கொண்டையும் உச்சி கதிர் முத்தோடு மாட மு உச்சியில் உள்ள முத்துகளோடு ஆட வம் திரு மேனியோட அழகிய பவளம் போன்ற உடலும் ஆட ஆடுக செங்கீரை ஆடி அருள்க ஆதி வைத்தரிய நாதபுரி பழமையான வைத்திய நாதப்புரியில் குக நாடுக செங்கீரை எழுந்தருளிய முருகனே செங்கீரே ஆடுக அப்படின்னு பொருள் அப்படிதான் பா ப பொருளை திரும்ப இருக்க சொல்கிறேன் கவனி என்ன குறிப்பிட்ருக்கு அப்படின்னா செம்மையான திருவடியில் அணிந்த சிறு செம்பொண் கிங்கிணிக கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் இடையில் அரை ஞான மணியோடு ஒளி வீசுகின்ற வடங்களும் ஆடட்டும் பசுமையான பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்தாடட்டும் பட்டம் கட்டிய நெற்றில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டி பதிந்தாடட்டும் கம்பிகளில் உருவான குண்டலங்களும் காதில் குலைகளும் அசைந்தாட கட்டப்பட்ட சூழிய கொண்டையும் தலை உச்சி கொண்டையும் ஒளியுள்ள முத்துகளோடு ஆட அழகிய பவளம் போன்ற உடலும் ஆட செங்கீரை ஆடி அருள்க அடும் பழமையான வைத்தியநாத எழுந்தருளிய முருகனே செங்கீரை ஆடுக அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ப என்னன்னா குழந்தைகளில் தலை அஞ்சு ஆறு மாதங்கள்ல மென்மையாக என்ன செய்யும் அசைய ஆரம்பிக்கும் இது குழந்தைகள் அப்போது செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலையும் அசைவதால் இப்பருவத்தை என்ன சொல்றாங்க செங்கீரை பருவம் அப்படின்னாங்க அப்போ செங்கீரை பருவம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு மாதத்துல குழந்தைகள் வந்து என்ன செய்யும் தசு தலை வந்து என்ன அசைந்து அது எப்படி இருக்குன்னா செங்கீரைன்ற செடி வந்து காற்றில் ஆடுவது போல குழந்தையுடைய தலை என்ன செய்து அசைகிறது எப்போது அஞ்சு ஆறு மாதத்தில் அதை தான் என்ன சொல்கிறார் செங்கீரை பருவம் அப்படின்னு குறிப்பிடா பாதம் முதல் தலைவரை அணிகலங்களை என்னைச்சுவங்க அணிவித்து குழந்தை என்னைச்சவங்க ஆட சொல்லி அழகு பார்க்கும் கவிஞரின் தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு குழந்தை தன் இரு கையை ஊன்றி காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி என்ன செய்யும் தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடுகின்ற தன்மையை காண என்ன செய்யணும் நமக்கு ஆயிரம் கண் வேணும் அப்படின்னு சொன்னார் திருவடியில் கிண்கிணி சிலம்புகள் அப்படின்னா நம்ம இதில் கீ கீழே அணியப்பட்ட அந்த சிலம்பு சிலம்ப குறிப்பிட இடையில் அரை வட்டங்கள் தொந்தி இதில் வயிற்று பக்கத்தில் தொந்தியில் பசும்பொன் நெற்றியில் பட்டம் சுட்டி காதில் குண்டலங்கள் குள்ளைகள் தலையில் முத்துகளைனா அணிகலங்களை என்ன செய்ய அணிவித்து செய்ய ஆட வச்சு அந்த அழகை தான் என்ன செய்ய இந்த பாடலில் சிறப்பிக்கின்றார் இதெல்லாம் திருவடியில் திருவடியில் கால்பாதர் கிண்கிணி சிலம்புகள் சிலம்புனால் தெரியல கொல் கொலுசு மா சிலம்பனால் தண்டை மாதிரி இருக்கக்கூட உள்ள முத்து இருக்கும் அப்புறம் அது என்ன செய்யும் குழந்தை நடக்கும் நடக்கும்போது ச சத்தம் வரும்ல அதை தான் சொல்ல திருவடின்னா பாதத்தில் திருவடியில் கிண்கிணி சிலம்புகள் இடை இல்லைன்னா எங்கள் நம்மளுடைய வயிற்று இடுப்பு பகுதியில் அரை வடங்கள் புரியா இதை இதெல்லாம் குறிப்பிட இருப்பார் திருவடியில் கின்கிணி சிலம்புகள் இடையில் வந்து வடங்கள் தொந்தியில் என்ன தான் பசும் பொன் நெற்றியில் பட்டம் சுட்டி காதில் குண்டலங்கள் குலைகள் தலையில் முத்துகள் என அணிகலங்களை அணிவித்து குழந்தை ஆட வைத்து அழகு பார்ப்பது தான் அந்த பாடலுடைய பொருள் புரிதா இதுதான் அந்த பாடலில் என்ன செய்டம்பெற்றிருக்கு பாடலை திரும்ப இருக்க சொல்கிறேன் இது மனப்பாட பகுதி வேற புரிதா செம்பொனடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறை ஞானரை மணியோடு ஒளி திகழ் அரைவடமாட பைம்பொன் அசும்பி தொந்தியோடு அசும்பிய தொந்தியோடும் சிறுபண்டி சரிந்தாட பட்ட நூதல் பொலி பொட்டோடு வட்டி சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குளைகாது மசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தோடு மாட வம் திரு மேனியோட ஆடுக செங்கீரை வைத்திலை திலைநாதபுரி குகநாடுக செங்கீரை அப்படின்னு பாடலுடைய பாடல் அதை வந்து மனப்பாட பகுதி அதையும் படிச்சுக்க அதில் பாரு என்ன இருக்குன்னா பதிந்து அப்படின்னா பதிப்புற உறுப்பிலக்கணத்தில் பதி அப்படின்னு வந்தோன்னா பதி எதை குறிப்பிடும் பகுதியை குறிப்பிடுது பதினா எதை குறிப்பிடுது பகுதி பதி வந்து எதை குறிப்பிடுது பகுதியை குறிப்பிடுது பதி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ தூ வந்து பிரியம் இத்து ப்ளஸ் ஊ அப்போ பதி என்பது பகுதி இந்து எதா மாறும் இத்து அப்படிதானே அப்போ என்ன சொல்லுவோம் சந்தி போட்டு இந்தானது விகாரம் இத்து இந்தானது விகாரம் அடுத்து இருக்கக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை ஊ வந்துன்னா உனக்கு தெரியும் வினையச்ச விகுதி இதில் பாரு குண்டலமும் குளை காதும் தும் உம் வந்து என்ன செய்து வெளிப்படையாக வருது உம் வந்து வெளிப்படையாக வந்தால் என்ன சொன்னோம் எண்ணுமை உம் வந்து வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை மறைந்து வந்தால் தான் என்ன வரும் உண்மை தொகை பிரதா உம் வந்து மறைந்து வந்தால் உண்மைத்தொகை வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை ஆடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று வியங்கோள் வியங்கோல் வினைமுற்று பிரதா